ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜத்தா வைத்தியம். நம்ம பார்க்க போகிறது பாயா சூப் அண்ட் கறி. முதல்ல சூப்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், மஞ்சள் தூள் கொஞ்சம். இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பாயாவும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியும் வெங்காயத்தையும் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து தண்ணியை கலந்து மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 விசில் விட்டுக்கோங்க. இப்போ சூப் ரெடி. கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. இப்போ கறிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். புதினா கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது அரை டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு வெங்காயம், ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் 100 கிராம் தயிர். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை வகைகள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. பொடிசான இருக்குன்னா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, மல்லித்தூள், மிளகாய் தூள், கொரியாண்டர் லீவ்ஸ், மின்ட் லீவ்ஸும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. தயிரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அந்த வேக வச்ச பாயா சேர்த்துக்கோங்க. அப்புறம் அந்த பாயாவோட தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அந்த சூப்பில் எடுத்தோம்ல அந்த தண்ணி. இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 விசில் விட்டுக்கலாம், இல்லாட்டி சிம்லையே 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. அங்கே கறியும் ரெடி. இது வந்து நீங்கள் சப்பாத்தியோடு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி அண்ட் பாய்.